12 பை ஹண்ட்ரட் ஸோ சிக்ஸ் ஹண்ட்ரட் லிட்டர்ஸ் ஆஃப் டுவெல் பர்சன்டேஜ் ஆஃப் ஆசிட் ஃபஸ்ட்டு இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஹவு மெனி லிட்டர்ஸ் ஆஃப் தேர்ட்டி பர்சன்டேஜ் ஆசிட் சொல்யூஷன் மஸ்ட் பி ஆட் இதில் வந்து ஒரு தேர்ட்டி பர்சன்டேஜ் ஆஃப் ஆசிட் ஆட் பண்ணுறாங்க அது எவ்வளோ லிட்டர்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஸோ இது வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஆஃப் of சிக்ஸ் ஹண்ட்ரட் லிட்டர்ஸ் ஆஃப் டுவெல் பர்சன்டேஜ் ஆஃப் ஆசிட் இதில் வந்து உன்னை எவ்வளோ லிட்டர் ஊற்றலாம் அது எப்படி தேர்ட்டி பர்சன்டேஜ் ஆசிடாக இருக்கணுன்றாங்க ஸோ எவ்வளோ லிட்டர்ன்றது நம்ம எக்ஸ்னு வச்சுக்கலாம் ஸோ இதோடு நம்ம என்ன ஆட் பண்ணுறோம் எக்ஸ் லிட்டர்ஸ் ஆஃப் தேர்ட்டி பர்சன்டேஜ் ஆஃப் ஆசிட் நம்ம யூஸ் ஆட் பண்ணுறோம் ஓகேவா ஸோ சிக்ஸ் ஹண்ட்ரட் லிட்டர்ஸ் ஆஃப் டுவெல் பர்சன்டேஜ் ஆஃப் ஆசிட் இதோடு நம்ம எது ஆட் பண்ணுறோம் எவ்வளோ லிட்டர்ஸ்ன்னு தெரில ஸோ அது எக்ஸ்னு வச்சுக்கலாம் ஸோ எக்ஸ் லிட்டர்ஸ் ஆஃப் இந்த சொல்யூஷன் எப்படி இருக்கணுமா தேர்ட்டி பர்சன்டேஜ் ஆசிடாக இருக்கணுமா இந்த சொல்யூஷன் எப்படி இருக்குது டுவெல் பர்சன்டேஜ் ஆசிடாக இருக்குது இந்த சொல்யூஷன் எப்படி இருக்குது தேர்ட்டி பர்சன்டேஜ் ஆசிடாக இருக்கணுமா பட் எவ்வளோ லிட்டர்னு தெரில எக்ஸ்னு வச்சுக்கலாம் ஸோ அதை தான் இங்கே எழுதி வச்சுருக்கோம் ஓகேவா ஸோ சிக்ஸ் ஹண்ட்ரட் லிட்டர்ஸ் ஆஃப் டுவெல் பர்சன்டேஜ் ஆஃப் ஆசிட் ப்ளஸ் அதோட எவ்வளோ லிட்டருன்னு தெரில எக்ஸ் லிட்டர்ஸ்னு வச்சுக்கலாம் தேர்ட்டி பர்சன்டேஜ் ஆஃப் ஆசிட் சொல்யூஷன் இந்த சொல்யூஷன் எப்படி இருக்குது தேர்ட்டி பர்சன்டேஜ் ஆசிட்டாக இருக்குது இந்த சொல்யூஷன் டுவெல் பர்சன்டேஜ் ஆசிடாக இருக்குது அது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுறோம் ஸோ ஆட் பண்ணால் இந்த ரிசல்ட்டிங் மிக்சர் எப்படி இருக்கணும்னு சொல்கிறாங்க இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் எப்படி இருக்கணுமா வில் பி மோர் தேன் ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் மோர் தென் ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் பட் லெஸ் தென் எயிட்டீன் பர்சன்டேஜ் ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் ஆசிட் அதிகமாகவும் எயிட்டீன் பர்சன்ட்டுக்கு கம்மியாகவும் இருக்கணும் ஸோ வரப்போகிற சொல்யூஷன் எப்படி இருக்கணும் ஃபிஃப்டீன் பர்சன்ட் பர்சன்ட்டுக்கு அதிகமாகவும் எயிட்டீன் பர்சன்டேஜ் ஆசிட் அசிடிக் ஃபிஃப்டீன் பர்சன்ட்டுன்றது வந்து அசிடிக் ஸோ ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் அஸ் ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் மேலே அசிடிக்காகவும் எயிட்டீன் பர்சன்டேஜ் கம்மியாக அசிடிக்காகவும் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க இப் ஓகே அது இது ஸோ ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ்னா ஃபிஃப்டீன் பை ஹண்ட்ரட் ஓகேவா ஃபிஃப்டீன் பர்சன்டேஜுக்கு மேலே ஸோ இப்போ இது ரிசல்ட்டிங் சொல்யூஷன் இது இப்போ நான் கீழே போடுறனால லைன் இது வந்து ரிசல்ட்டிங் சொல்யூஷன் இந்த சொல்யூஷன் எப்படி இருங்க ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் ஆஃப் ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் மேலே அதனால தான் இங்கே இந்த சிம்பிள் போட்டிருக்கோம் ஓகேவா கிரேட்டர் தேன் சிம்பிள் அண்ட் எயிட்டீன் பர்சன்ட்டு கீழே அதனால் இந்த சிம்பிள் நம்ம போட்டிருக்கோம் ஓகேவா கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்டாச்சா ஓகே ஸோ ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் ஆஃப் இப்போ வரப்போகிற சொல்யூஷன் எவ்வளோ லிட்டர்ஸ் இருக்கும் ஃபர்ஸ்ட்டு சிக்ஸ் ஹண்ட்ரட் லிட்டர்ஸ் அதில் வந்து எக்ஸ் லிட்டர்ஸ் ஆட் பண்ணிட்டாங்க ஸோ சிக்ஸ் ஹண்ட்ரட் ப்ளஸ் எக்ஸ் ஸோ இப்போ அந்த ஃபிஃப்டின் பர்சன்டேஜ்ன்றது எவ்வளோ லிட்டர்ஸ் இருக்கும் சிக்ஸ் ஹண்ட்ரட் ப்ளஸ் எக்ஸ் லிட்டர்ஸில் ஃபிஃப்டின் பர்சன்டேஜுக்கு மேலே இது அதே மாதிரி சிக்ஸ் ஹண்ட்ரட் ப்ளஸ் எக்ஸ் இங்கேயும் உங்களுக்கு இப்போ ரெண்டத்தையும் ஆட் பண்ணால் எவ்வளோ லிட்டர்ஸ் கிடைக்கும் இங்கேயும் சிக்ஸ் ஹண்ட்ரட் ப்ளஸ் எஸ் தான் இதில் எயிட்டின் பர்சன்டேஜ் கம்மியாக இருக்கணும் புரிஞ்சுச்சா அவங்களுக்கு கான்செப்ட் ஸோ கான்செப்ட் இஸ் இம்பார்டன்ட் சம்முக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஸோ இப்போ ரெண்டு சொல்யூஷன் சிக்ஸ் ஹண்ட்ரட் பர்சன்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் லிட்டர்ஸ் ஆஃப் டுவெல் பர்சன்டேஜ் எக்ஸ் லெட்டர்ஸ் ஆஃப் தேர்ட்டி பர்சன்டேஜ் இப்போ டோட்டல் எவ்வளோ லெட்டர்ஸுக்கு சிக்ஸ் ஹண்ட்ரட் ப்ளஸ் எக்ஸ் அதுதான் இங்கே சிக்ஸ் ஹண்ட்ரட் ப்ளஸ் எக்ஸ் லிட்டர்ஸ்னு போட்டிருக்கோம் இது எவ்வளோக்கு மேலே இருக்குணுமா ஃபிஃப்டீன் பர்சன்டேஜுக்கு மேலே அசிடிகா இருக்கணும்மா அதே மாதிரி இங்கேயும் சிக்ஸ் ஹண்ட்ரட் ப்ளஸ் எக்ஸ் இப்போ டோட்டல் லெட்டர்ஸ் சிக்ஸ் ஹண்ட்ரட் ப்ளஸ் எக்ஸ் எவ்வளோ கம்மியாக இருக்கணும் எயிட்டீன் பர்சன்டேஜுக்கு கம்மியாகணும் ஸோ திஸ் இஸ் த ஃபஸ்ட் ஸ்டெப் ஓகேவா ஸோ இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க இதுக்கப்புறந்தான் சம்மக்குள்ள போகலாம் நம்ம சரி நெக்ஸ்ட் இது எப்படி எடுக்கலாம் ஃபிஃப்டீன் இன்டூ சிக்ஸ் ஹண்ட்ரட் ப்ளஸ் எக்ஸ் டிவைட் பை ஹண்ட்ரட் லெஸ் தேன் சிம்பிள் சிக்ஸ் ஹண்ட்ரட் 12, டுவெல் வந்து செவன் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ப்ளஸ் எக்ஸ் இதும் தேர்ட்டிஸ் தேர்ட்டி எக்ஸ் இங்கே இதுவும் டிவைட் பை less இங்கேயும் டிவைட் பை ஹண்ட்ரட் லெஸ் தேன் இதுவும் உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கோங்க 18 into சிக்ஸ் ஹண்ட்ரட் ப்ளஸ் எக்ஸ் ஸோ 100, சிக்ஸ் ஹண்ட்ரட் ப்ளஸ் எக்ஸ் டிவைட் இது உள்ளே கொண்டு போயிடலாம் 15 இப்போ எல்லாமே பிராக்கெட்டு வெள்ளுறதுலாம் உள்ளே கொண்டு போகலாம் நார்மல் மேக்ஸ் ஸோ இது எல்லாமே உள்ளே கொண்டு போயிருக்கோம் ஸோ ஃபிஃப்டீன் இன்ட்டு சிக்ஸ் ஹண்ட்ரட் நைன் தௌசண்ட் நெக்ஸ்ட் ஃபிஃப்டீன் இதை அப்படியே போட்டுடலாம் இது வந்து இப்போ டினாமினேட்டர் ரெண்டு இடத்துலையுமே ஹண்ட்ரட் இருக்குது ஸோ டினாமினேட்டர் சேமாக இருந்தால் அதை அப்படியே போட்டு மேலே இருக்கிறது நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஸோ இங்கே மேலே ஆட் பண்ணியாச்சு ஓகேவா ஸோ டினாமினேட்டர் அப்படியே ஹண்ட்ரட்னு போட்டு மேலே ஆட் பண்ணியாச்சு நெக்ஸ்ட் இந்த எயிட்டினை உள்ளே கொண்டு போங்க எயிட்டீன் டு சிக்ஸ் ஹண்ட்ரட் டென் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் எயிட்டீன் இன்டூ எக்ஸ் எயிட்டீன் எக்ஸ் இந்த கீழே ஹண்ட்ரட் அப்படியே போட்டுக்கோங்க இப்போ கீழே எல்லா ஹண்ட்ரட் ஆகும் சப்போஸ் இந்த ஹண்ட்ரட் இந்த இங்கே ஆகும் மேலே வந்துடும் ஹண்ட்ரட்னு சொல்லிட்டு ஸோ அதனால் எல்லா ஹண்ட்ரடும் நம்ம கீழே கேன்சல் பண்ணலாம் இந்த ஹண்ட்ரட் இது இது எல்லாமே கேன்சல் ஆகிடும் ஓகேவா ஸோ இருக்க டேர்ம்ஸ் மட்டும்தான் உங்களுக்கு இருக்கும் ஸோ கீழே இருக்க எல்லாமே சேமாக இருக்குது எல்லாமே ஹண்ட்ரட் தான் எல்லாமே கேன்சல் ஆகிடும் இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா இதையும் இதையும் ஃபஸ்ட்டு ஈக்குவேட் பண்ணலாம் தனித்தனியாக ஈக்குவேட் பண்ணலாம் ஓகேவா ஸோ ஃபஸ்ட்டு இது எழுதி வச்சுருக்கோம் இருக்க டேர்ம்ஸ் மட்டும் எழுதியாச்சு ஸோ இந்த டேர்ம் இந்த டேர்ம் இந்த டேர்ம் இருக்க டேர்ம் மட்டும் இங்கே நம்ம எழுதி வச்சிருக்கோம் இதில் வந்து ரெண்டு ரெண்டாக ஈக்குவேட் பண்ணலாம் ஃபஸ்ட்டு இது ரெண்டு எடுத்துக்கலாம் ஓகேவா அது இங்கே போட்டிருக்கோம் ஸோ நைன் தௌசண்ட் ப்ளஸ் ஃபிஃப்டீன் எக்ஸ் லெஸ் தேன் செவன் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ப்ளஸ் தேர்ட்டி எக்ஸ் இப்போ எக்ஸ்லாம் ஒரு பக்கம் இந்த எக்ஸ் இந்த எக்ஸ் இந்த எக்ஸ் இங்கே கொண்டு போயிடலாமா ஸோ ஃபிஃப்டீன் எக்ஸ் மைனஸ் தேர்ட்டி எக்ஸ் இந்த செவன் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அப்படியே எழுதிட்டு நைன் தௌசண்ட் அந்த பங்கு கொண்டு போயிடலாம் ஸோ ஃபிஃப்டீன் மைனஸ் தேர்ட்டி இஸ் மைனஸ் ஃபிஃப்டீன் மைனஸ் ஃபிஃப்டின் எக்ஸ் லெஸ் தென் இங்கேயும் மைனஸ் எயிட் ஹண்ட்ரட் நமக்கு மைனஸ்லருந்தால் நம்ம என்ன பண்ணணும் மைனஸாலு மல்டிப்ளை பண்ணணும் மைனஸால் மல்டிப்ளை பண்ணும்போது இன் சேஞ்ச் ஆகிடும் ஸோ இது மைனஸால் மல்டிப்ளை பண்ணிக்கும் ஸோ இது பாசிட்டிவ் ஆகிடுச்சு இதுவும் பாசிட்டிவ் ஆகிடுச்சு இன் சேஞ்ச் ஆகிடுச்சி கிரேட்டர் ஆயிடுச்சு ஃபிஃப்டீன் அந்த பக்கம் கொண்டு போயிடலாம் ஸோ எக்ஸ் இஸ் கிரேட்டர் தேன் எயிட்டீன் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் பை ஃபிஃப்டின் இதை சிப்ளிஃபை பண்ணா உங்களுக்கு ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி வருது ஸோ எக்ஸோட வேல்யூ இஸ் கிரேட்டர் தேன் அண்ட் டுவெண்ட்டி இப்போ நம்ம என்ன பண்ணலாம் முன்னூறு லிமிட் கண்டுபிடிக்கிறது இந்த டேமும் இந்த டேமும் எடுத்துப்போம் இதுக்கு முன்னாடி சால்வ் பண்ண மாதிரி அதே கான்செப்ட் தான் எக்ஸ்லாம் ஒரு பக்கம் நம்பர்லாம் ஒரு பக்கம் கொண்டு போயிடலாம் இந்த எயிட்டின் எக்ஸ் இந்த பக்கம் வந்தால் மைனஸ் எயிட்டின் எக்ஸ் செவன் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அந்த பக்கம் கொண்டு போயிடலாம் ஸோ தேர்ட்டி எக்ஸ் மைனஸ் எயிட்டின் எக்ஸ் இஸ் டுவெல் எக்ஸ் டென் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் மைனஸ் செவன் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட்ஸ் த்ரீ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் எக்ஸ் இங்கே வச்சுட்டு டுவெல் அந்த பக்கம் கொண்டு போகலாம் கீழே வந்துடும் இதுவும் டிவைட் பண்ணால் உங்களுக்கு டுவெல் த்ரீ சா தேர்ட்டி சிக்ஸ் இந்த ரெண்டு ஜீரோ போட்டுக்கோங்க ஸோ உங்களுக்கு டுவெல் த்ரீ சார் தேர்ட்டி சிக்ஸ் இந்த ரெண்டு ஜீரோ அப்படியே போட்டுலாம் ஸோ எக்ஸஸ் லெஸ் தேன் த்ரீ ஹண்ட்ரட் எக்ஸிஸ் கிரேட்டர் தேன் ஒன் டுவெண்ட்டி ஸோ உங்களுக்கு ரெண்டு லிமிட் கிடச்சிருக்கு அதாவது உங்களுக்கு எப்படி இருக்கு நம்ம எக்ஸ் லிட்டர்ஸ் எவ்வளோ லிட்டர்ஸ் நீங்கள் ஆட் பண்ணணும்னு சொல்கிறாங்க ஒன் டுவெண்ட்டி லிட்டர்ஸுக்கு மேலேயும் த்ரீ ஹண்ட்ரட் லிட்டர்ஸுக்கு கம்மியாகவும் இப்படி ஊற்றினா உங்களுக்கு இந்த அளவுக்கு சொல்யூஷன் கிடைக்கும் எந்த அளவுக்கு சொல்யூஷன் கிடைக்கும் ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் ஆஃப் ஃபிஃப்டீன் பர்சன்டேஜுக்கு மேலே எயிட்டீன் பர்சன்டேஜ் கீழே அசிடிக் ஓகேவா ஆசிட் கண்டென்ட் எப்படி இருக்கும் ஃபிஃப்டீன் பர்சன்டேஜுக்கு மேலே எயிட்டீன் பர்சன்டேஜ் கம்மியாக இருக்கும் எவ்வளோ லிட்டர்ஸ் நம்ம ஆட் பண்ணணும்னு சொல்கிறாங்க ஒன் டுவெண்ட்டிக்கு மேலே இல்லை த்ரீ ஹண்ட்ரட் கம்மியாக இதில் எவ்வளோ நம்ம போட்டாலும் ஃபிஃப்டீன் பர்சன்டேஜுக்கும் எயிட்டின் பர்சன்டேஜுக்கும் நடுவில் தான் இருக்கும் நம்ம வேல்யூ அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ கீழே எழுதிக்கலாம் ஸோ நம்பர் ஆஃப் லிட்டர்ஸ் மஸ்ட் பி ஆடட் இஸ் ஒன் டுவெண்ட்டி அண்ட் பிலோ த்ரீ ஹண்ட்ரட் லிட்டர்ஸ் ஸோ இம்பார்டன்ட் சம் அண்டர்ஸ்டாண்ட் ஆகலை அப்படின்னா நீங்கள் கீழே கமெண்ட்டில் நீங்கள் டைப் பண்ணலாம் நான் இன்னும் பெட்டராக அண்டர்ஸ்டாண்ட் உங்களுக்கு எது டவுட்ஃபுல்லாக இருக்கும் நான் அதை திரும்ப ஒரு வீடியோ போட்டு எக்ஸ்ப்ளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன் ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் இஸ் சிக்ஸ்த் சம் செவன்த் சம் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஸோ தேங்க்யூ